வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது உடனடியாக இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான குருமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது இந்த மசா குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு இது வந்து நாலு பேருக்கு போதுமான அளவு இருக்கும் இந்த குருமா ரெண்டு ஸ்பூன் பொறிகடலை பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு புல் பூண்டையும் இதே மாதிரி இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட நமக்கு ஸ்பைசஸ் எல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இவ்வளோ சேர்த்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்குன ரெண்டு வெங்காயத்தையும் ரெண்டு பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வத வதக்கட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இதுக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நாலஞ்சு பீன்ஸு அதையும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் கேரட் அதையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயுமே இதை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்க்குன்னா கூட சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அது கூட புதினா அலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு பாதி அளவு இந்த இந்தளவு வதங்கினாலே போதும் இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சா காய்கறியை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரஃப்பாக ஒரு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம வத கட் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கூட பாதி கொத்தமல்லியும் புதினாவும் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் குருமா ரெடியானதும் போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வதங்க விடலாம் அதுக்கு முன்னால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா கூட ரெண்டா கீரி சேர்த்துக்கலாம் இது நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்குருமா நீங்கள் காய்கறியாக இருந்தாலும் மசாலாவும் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு லைட்டாக மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் லைட்டாக குற குறைப்பாக அரைச்சா போதும் அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க குருமா பார்த்திங்கன்னா அளவுக்கு இருந்தால் தான் வெந்து வரும்போது உங்களுக்கு லைட்டாக கட்டி த கட்டி தன்மையோட இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ உப்பு நல்லா செக் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ விசில் போட்டு மூணு விசில் குக் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த காய்கறி எல்லாம் வேகணும் பாருங்கள் இப்போ மூணு விசில் விட்டு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு தானாகவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு குருமா சூப்பராக நல்ல வாசனையோடு ரெடி ஆகிட்டுங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த குருமா இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ரெடி ஆயிடுச்சு இந்த தோ இதை வந்து தோசை கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் थैंक यू श्री महाराजा किचन